டே, நாளைக்கு எப்படியாவது அவுட்டிங் போயிடணும், எக்காரணத்துக்கு கொண்டு சொதப்பவே கூடாது. கண்டிப்பாக போகிறோம். இந்த ஆஃபீஸ் ப்ராஜெக்ட் இன் டைம் அவுட் டைம் அதெல்லாம் எவன் தான் கண்டுபிடிச்சானோ? சரியான நச்சு இல்லை நொய்யடா ஒரே. அதனால கண்டிப்பாக நம்ம நாளைக்கு போகிறோம், தெரிக்க விடுறோம். சரியா, இப்போ நம்ம தூங்கலாமா? தூங்கட்டா, போடா போடா போடா. நீ வந்து கோபப்படக்கூடாது. என்ன இந்த மாசம் அதுக்குள்ள வந்துட்ட? என்ன தலைவா இது? நான் போய் அந்த ஒரு வேலைய பார்த்துட்டேன். அந்த பிஞ்சு மனசு என்னென்னலாம் யோசிச்சிருக்கும். என்ன நார்மல் நீ பண்ண மாட்டிய? என்னாச்சு அழுவுற? போட பாவம் தெரியுமா? என்னாச்சு எதுக்கு அழுவுற? அத நான் சொல்றேன். இவங்க உட்காந்துட்டு இருந்தால அப்ப அவ கண்ணத்துல ஒரு கொசு வந்துருந்துச்சா, அத அவ அடிச்சுட்டா. சரி அப்புறம்? ஐயோ 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 ஐயோ, அவ்வளவுதான், நான் அந்த கொசுவை அடிச்சுட்டேன். பெருமாளே, நான் கொசுவை அடிச்சதுக்கு அந்த கொசு என்னெல்லாம் நினைச்சிருக்கேன். எல்லாம் ரொம்ப ஓவர் சொல்லிட்டேன் பாரு. உனக்கு போனோம் புருஷன் அந்த அடி அடிச்ச, அப்பெல்லாம் ஃபீல் பண்ணல. இவனுக்காண்டி கொசு அடிச்சு வீட்டுல இழ விழுந்தோம் பாரு. வேற என்னது, உன்ன அவ அடிச்சாளா? பெரிய தப்பு பண்ணிட்ட பாரு. அநியாயத்தை கண்டு பொங்குற அநியனை வெளியெடுத்துட்டு வா. இருடி, அவனுக்கு இருக்கு. ஒரு நிமிஷம் இரு, ஷட்டர் ஓபன் பண்றேன். என்ன போய் காபி போட சொல்றானே, அதுக்குன்னு என்ன போய் காபி போட சொல்றியா? எனக்கு போட தெரியாதுன்னு கேக்குறேன், நீ போய் போட்டுக்கோடா. ஒரே ஒரு காப்பி தான் கேட்டேன், அதை கூட கேவலமாக தான் போடுவான். அதுக்குன்னு சினிமா போஸ்டர் மாதிரி கெத்தாக இருந்த என்ன, டீஞ்ச போஸ்டர் மாதிரி கீழ்ச்சி தூங்க விட்டாலே. இதுக்கு நீயே போய் போட்டு குடிச்சிருக்கலாம். கட்டோடு குடலாட ஆட, தொட்டால் பூ மலரும், தொடாமல் நான் வளர்வேன். ஒரே ஒரு ஆசை, நம்ம ரூம் இருக்குல்ல, சீரியல் லைட்ஸ் இருக்குல்ல, அதை வச்சு அழகா டெக்கரேட் பண்ணி, இந்த கேண்டில் லைட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அப்படியே பக்கத்துல வச்சு, ஏசிய 18 டிகிரி செல்சியஸ்ல வச்சு டைட்டானிக் படம் பார்க்கணும்டா. படம் பார்க்கும்போது பசிக்கும்ல, அப்போ ஒரு பவுல் ஃபுல்லா நூடுல்ஸ் சாப்பிடணும்டா. இதுக்கே இவ்வளவு பில்ட் அப். டேய், ஓ சமைக்க தெரியாதவங்களுக்கு தான் நான் நூடுல்ஸோட அருமை தெரியும். இந்த வரலாறு பேசி எவ்வளவு ஆச்சுல நம்ம ரெண்டு பேரும். அம்மா எங்க அவ? யோ, இவ்வளவு நேரம் நல்லா தானே போயிட்டு இருக்கு, இப்ப எதுக்கு அவளை கூப்பிடுறேன்? பாரு இருக்கியா, எங்கெல்லாம் தேடிட்டு இருந்தேன் தெரியுமா? சரி வா போலாம். முன்னால் முடிட்டோம். ஏய் பாரு பாரு, டிவி ரிமோட்டுங்க, என்ன சேனல் ஐபிஎல்? போடு 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 போடு. காலி பசிக்கிற மாதிரி இருக்கு, உங்க அம்மா வீட்டுல குத்தம் செய்ய சீடா கொண்டாய. ஓ பாரு பாரு பாரு, இந்த பேரை நீ சொல்லும் போது எனக்கே கடுப்பாகுது. என்ன கேட்ட? ரிமோட் கேட்டியா? ரிமோட்டு இங்க இருக்கு, எடுக்க மாட்டேன். உன் கைதான் இவ்வளவு பெருசா வச்சிருக்கல, எடுறா போய். அப்புறம் என்ன சொன்ன? சேனல். எந்த சேனல்? அவுட்சைட் அவுட்சைட் அப்படின்னு கத்த மட்டும் செய்யற ஐபிஎல் எந்த சேனல் உனக்கு தெரியாது? அதையும் நான் தான் சொல்லுமா? உன் மூஞ்சிக்கெல்லாம் சீடை கொடுக்கறதே பெரிய விஷயம். உனக்கு வர ஆத்திரத்துக்கு அவனுக்கு கீழே விடாம ஓடிட்டு இருக்கு. இவன் உட்காந்த இடத்துல இருந்து இவ்வளவு வேலை கேப்பியா? Thank you.
எங்களுக்கும் புரியும் சரியா இந்த ஃபீலிங்ஸ்லாம். படம் பார்ப்போமா? இதெல்லாம் கேட்ட பதினெட்டே பார்க்கலாம். இந்த மாதிரி லவ்வர்ஸ் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி எத்தனை பேர் வந்தாலும் லவ்வர் பிரிக்கவே முடியாது. சரி, நம்ம வேலை முடிஞ்சிச்சு, போவோம். என்ன பேச போகிறோம்? சும்மா இஷ்டத்துக்கு பேசுவோம் ப்ரோ. ஆ, ஹே காய்ஸ், நான் பார்வதி. நான் ஜினா. சில்வியா. ஸோ இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் வீடியோஸ் நம்மளுடைய கலாட்டா ஒரிஜினல்ஸில் வரப்போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். இல்லை ஜினா? இல்லை, கண்டிப்பாக பிடிக்கும், அதுக்கு தான் எடுத்துருக்கோம். ஸோ இனிமேல் தொடர்ந்து இந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்க போகிறீங்க கலாட்டா ஒரிஜினல்ஸில். ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, எப்போதும் போல் உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் கொடுக்கணும். அதாவது அந்த பொண்ணு பேசவே மாட்டேங்குதுன்றதுனால நாங்கள் டைலாக் கொடுத்தேன், ஆனால் பேசலை. அதனால தான் நான் இந்த பக்கம் பார்த்தேன். எப்படி கேட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்கேன், ஒரு ப்ராப்பர்ட்டி மேலே உட்கார வச்சுருக்கிறோம். ஸோ சில்வியாவுக்கு ஆர்மியாக ஆரம்பிக்கணும் ஆரம்பிச்சிருங்க. அதுக்கு முன்னாடி வந்து கலாட்டா தமிழுக்கு லைக், காமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கலாட்டா ஒரிஜினல்ஸை தொடர்ந்து பாருங்கள். அதே தாங்க, நன்றி.